நல்ல கார்டிங்கா இருக்கணும். அட் சேம் டைம் மற்ற பீப்புள்ஸ்ட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நம்ம எப்படி டிப்ரெஷன் ஆகிறோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறோமோ அதே மாதிரி எல்லா டாக்ஸ்க்குமே அந்த மாதிரி ஆகும். ஒரு வாக் போகும்போது எல்லாரும் குச்சியோடயே நடந்துட்டு போனாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய டாக் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. வேதா சிட்ஸ் டவுன் ஸ்டே. ஸோ நான் கமெண்ட் நான் சொன்ன கமெண்ட்ல மூணு கமெண்ட். வெல்கம் டு iKey பெட்ஸ் சேனல். உங்களோட பெட்ஸுக்கான சேனல் தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேனைன் டாக் ட்ரைனிங் சென்டருக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பாதுசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ட்ரெயினர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்ன கேட்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு டாக் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த டாக் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குதுங்க, என்ன தாங்க பண்ணுறது, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா என்னன்னே தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு டாக் ட்ரெயின் பண்ணணும்னா அந்த டாகுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் அந்த டாக் வந்து சிட்டுனா சிட்டுனா உக்காரு அப்படின்றதையும் ஸ்டேனா, இந்த மாதிரி பேசிக் திங்க்லேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்தா பார்த்தீங்களா எவ்வளோ சமத்தாக உட்காந்துருக்காப்புல, இவர் தான் வேதா. ஸோ இவரை வச்சு நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதுஷா. ஸோ நான் டாக் ட்ரைனிங் வந்து ஒரு 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சென்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் K9. ஸோ எப்படி நான் இந்த டாக் ட்ரைனிங்குள்ளே வந்தேன், ஃபஸ்ட்டு எந்த டாகை ட்ரெயின் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. எப்படின்னா எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து டாக்ஸ்னால் பிடிக்கும் எனக்கு. பட் அப்போ எனக்கு இந்த ட்ரைனிங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு டாக் வாங்கினேன், ஜஸ்ட் அதை வளர்த்தேன், பட் அதை என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. அதனால அந்த டாகை கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு கில்ட் ஆயிடுச்சு. நான் சேம் அதே ப்ராப்ளத்தோடு எல்லா நிறையா பீப்புள்ஸை பார்த்தேன். ஸோ யாருக்குமே ப்ராப்பராக டாகை ஹேண்டில் பண்ண தெரில. ஒரு வாக் போகும்போது எல்லோரும் குச்சியோடையே நடந்துட்டு போனாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய டாக் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்த்தேன். ஸோ அப்போ ஓகே போகுது, என்னதான் இருக்குது ஒரு டாகை எப்படி தான் ட்ரெயின் பண்ணுறது. மற்ற டாக்ஸ் நம்ம இந்த வீடியோஸ் ஃபாரினில் பார்க்கும்போதெல்லாம் எல்லா ப்ரீடுமே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் நம்ம அதே இங்கே வந்து பார்க்கும்போது அந்தளவு டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அந்தளவு ட்ரெயினர்ஸுமே ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. சரி ஓகே, அப்போது எனக்கு இது ஒரு பேஷனாக தான் உள்ளே வந்தேன். இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளே வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே இந்த எக்ஸ்பெஷலி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ட்ரைனிங் சிஸ்டமே ரொம்ப தப்பாக இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. விச் மீன்ஸ் தப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் மெத்தடில் இருந்தது. டாகை ரொம்ப ஹார்ம் பண்ணி, ரொம்ப ஷவுட் பண்ணி, அந்த மாதிரி ரொம்ப மிரட்டி மிரட்டி ட்ரெயின் பண்ணுற ஒரு சிஸ்டம் இருந்தது. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன டெக்னிக் இருக்குது, வேறு டெக்னிக்கே இல்லையான்னு தெரியும் போது தெர் இஸ் அனதர் டெக்னிக். ஃபாரினில் பார்த்தா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. அதை வந்து இப்போ பேலன்ஸ் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் போகும். அந்த டெக்னிக் சிம்பிளி என்னென்னா டாகை வந்து அந்தளவு அடிக்காமல் மிரட்டாமல் நம்மளால் நல்லா மோட்டிவேட் பண்ணியே ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் டாக் நம்ம சொல் பேச்சு அது பிடிச்சு கேட்கும். இங்கே சில ட்ரெயின்டு டாக் பார்த்தோம் அப்படின்னா கேட்கும், அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் கேட்குது. அப்படி இல்லாமல் நம்ம இந்த ஒரு நியூ மெத்தடில் ட்ரெயின் பண்ணும்போது டாக் பிஹேவியர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆர்வமாக மோட்டிவேஷனோடய பண்ணும். அது வந்து ரிவார்ட் பேஸ்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இனிஷியலில் எனக்கு மென்டார் யாரும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், எல்லாருமே யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது வந்து 2017-2018 அந்த ரேஞ்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி இந்த ஃபோன் மொபைல் ஃபோன்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது, யூடியூப் வீடியோஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஸோ ப்ரௌசிங் சென்டர் இருக்கும், அங்கே போயிடுவேன். அங்கே போய் உட்காந்துனா டுட்டோரியல் வீடியோஸ் பார்ப்பேன், ஒரு 1 hour, 1.5 hour ஒரு 30 ரூபா கட்டிட்டு உட்காந்து பார்ப்பேன். அதில் மேஜர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் கேட்காது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நிறையா ப்ரௌசிங் சென்டர் ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, சவுண்ட் கேட்காது. ஸோ எனக்கு நான் அப்போ இருந்த ரேஞ்சுக்கு சப்டைட்டில்ஸும் அதில் போட மாட்டாங்க. ஸோ சவுண்டே இல்லாமல் அதில் ஒரு பிக்சராக அந்த யூடியூப் வீடியோ வரும், அதில் அவர் பண்ணுறதை பார்த்துட்டு நான் வந்து திரும்ப எந்த டாக்லாம் கிடைக்குதோ, ட்ரைனிங்க்கு எதெல்லாம் வருதோ அதுக்கு பண்ணி பார்ப்பேன். சி லிட்ரலி அந்த ஒரு 2-3 பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் எனக்கு. பிகாஸ் எக்கனாமிக்லி நான் ஃபுல் இது டிபெண்ட் ஆகி உள்ளே வந்துட்டேன். பட் அதை ப்ராப்பராக எனக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. கற்றுக்கிற மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்லித்தரதுக்கும் வில்லிங்காக இல்லை, அந்த அளவு ப்ராட் மைண்டடாக இல்லை. அப்போது திரும்ப அதே பண்ணி பண்ணி நிறையா புக்ஸ் படிக்க ஆரம்பித்து, ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பித்து, ஒன் டேயில் ஒரு 2-3 hours நான் அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுவேன். திரும்ப அப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிராஜுவலி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு. நான் ஒரு ஃபஸ்ட் டாகை ட்ரெயின் பண்ணதுக்கும், 3 மாதம் கழிச்சு நான் ஒரு டாகை ட்ரெயின் பண்ணதுக்கும், அடுத்து 1 இயருக்கு அப்புறமும். ஸோ அப்போது எனக்கு இது நான் ட்ரெயின் பண்ண ஒரு டாகை நான் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு போய் பார்த்தேன்னா எனக்கு நிறைய தோண ஆரம்பிச்சு, இதை இன்னும் பெட்டராக இது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இதை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் ஆக்கணும், இந்த ப்ரொடக்ஷன் ட்ரெயின் எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ், இந்த ஒர்க்கிங் டாக்ஸுக்கெலாம்
இன்னும் நம்ம சொன்னால் கடிக்கணும், சொல்லும்போது ஒருத்தரை பார்த்து மிரட்டி உட்கார வைக்கணும், நல்லா கார்டிங்காக இருக்கணும், அட் சேம் டைம் மற்ற பீப்புள்ஸ்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசித்தேன். இப்போது ரீசெண்டாக 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு ஒரு மென்டார் கிடச்சிருக்காரு ஃபைனலி. ஸோ அவரோட நேம் வந்து சுகர் நைஷ். ஸோ அவர் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், இந்த வீடியோஸில் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் அவரோட மென்டர்ஷிப் கீழே தான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். நிறைய டெக்னிக்ஸ், நிறைய இன்னும் என்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது இதெல்லாம் ஓகே, இது நான் வந்தேன், இப்போ நம்ம ட்ரெயினிங்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பேசிக்காக நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, ப்ரீட் வச்சு டாக் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. சி, ஜெர்மன் ஷெப்பர்னா கடிக்கும்ப்பா, லேபர் டாக்னால் கடிக்காது, பிட்புல்னா ஆளே கடித்து கொன்றோம், ராட்வுலர்லாம் வீட்டில் வளர்க்குறதுக்கு ரெக்கமெண்டடே இல்லை. இதில் போக அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுறாங்க. சி, இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக இருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் வச்சு நீங்கள் ஒரு டாக் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒரு ஜென்ரலாக உங்களால் ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ ஓகே, ஜெர்மன் ஷெப்பர்ட்னா இந்த மாதிரி இருக்குன்னு தவிர்த்து அது எல்லாத்தையும் உங்களால் அக்யூரேட்டாக இந்த ப்ரீட் இப்படிதான் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ எக்ஸ்பெஷலி எடுத்துப்போம், லேப்ரடார் வந்து பார்த்திங்கன்னா சேம் அக்ரெசிவ் ஆகும், கடிக்கும். நான் லேப்ரடார்ட்ட கடி வாங்கியிருக்கேன், ஆனால் நான் நிறைய ராட்வெல்லர் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நான் அதிட்ட கடி வாங்கினதில்லை. சி, பொமரேனியன் கடிக்கும், ஷிட்ஸுவுமே கடிக்கும். ஸோ அப்போ எல்லா ப்ரீடுமே கிடைக்கும். இந்த அக்ரெஷனுங்கிறது நம்ம எப்படி டிப்ரெஷன் ஆகிறோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறோமோ அதே மாதிரி எல்லா டாக்ஸுக்குமே அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து அக்ரெஷன்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு டாக் கடிக்கும்போது டாக் கடிக்கிறது தான் ப்ராப்ளம், டாக் கடிச்சிருச்சு, இந்த டாக் கடிக்கும், ஒன்று அதுக்கு ராபீஸ் இருக்கும், இல்லைனா வெறி பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு டாக் உங்களை கடிக்குதுன்னா டாக் கடிக்கிறது ப்ராப்ளம் இல்லை, அங்கே அக்ரெஷன் ப்ராப்ளம் இல்லை. தெர் இஸ் எ ரூட் ஃபார் தட் அக்ரெஷன். ஏதோ ஒரு ட்ரிகர் இருக்குது, டாக் கடிக்குது இல்லை அக்ரெஷன் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரிகர் இருக்குது, டாக் அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அன்பேலன்ஸ்டாகை பேலன்ஸ்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ட்ரிகர் என்ன தான் கண்டுபிடிக்கணுமே தவிர்த்து டாக் கடிக்கிறது அங்கே பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வெறிக்கும் ராபிஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெறி பிடிச்ச டாக்னால் வேறு, ராபிஸ்னால் வேறுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ராபிஸாக தான் வெறி பிடிச்ச டாக்னு சொல்கிறாங்க. மற்றபடி தனியாக ஒரு டாக் அன்கண்ட்ரோல்டாக கடிக்குதுன்னா தட் இஸ் கால்டு அக்ரெஷன். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. டாகை ப்ராப்பராக ரைஸ் பண்ணாததுனாலையும், அந்த டாகோட நீட் ஃபுல்ஃபில் ஆகாததுனாலையும் அது வேறு வேறு வழியில் அதோடய அக்ரெஷனை காட்ட ஆரம்பிக்குது. இவ்வளோ தான். இப்போ நம்ம பேசிக்காக ஓகே, இதெல்லாம் எனக்கு புரியுது, வீட்டில் வளர்க்குற டாகுக்கு பேசிக்காக என்னென்ன நான் ட்ரெயின் பண்ணுறது, எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 5 கமெண்ட் நம்ம டாக்ஸுக்கு தெரிஞ்சால் போதும். சிட்டு, டவுனு, கம், ஸ்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் லீஷ் வாக், இதுதான் பேசிக். சிட்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், டவுனும் தெரியும். கம்னா டாக் நம்ம கூப்பிட்டோனே நம்ம முன்னாடி வந்து உட்காந்தாலும் ஓகே, நம்ம கிட்டே வரணும், தட்ஸ் இட். லூஸ் லீஷ் வாக்னா நம்ம வாக் கூப்பிட்டு போகும்போது டாக் புல்லிங் இல்லாமல் வரணும். ஸ்டேனா நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கணும். இந்த பேசிக் வந்து எல்லா ப்ரீட் எல்லா டாக்ஸுக்குமே நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அதோட ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாகும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஷெப்பர்ட் இருக்குன்னா வேதா சிட்ஸ் டவு ஸ்டே. ஸோ நான் சொன்ன கமெண்டில் 3 கமெண்ட் இது தான். ஸோ இதை டாக் ஆல்ரெடி ட்ரெயின்னால உங்களுக்கு ஒன்றே பண்ணிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ட்ரெயினிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், இல்லை ஃப்யூச்சர் வேறு ஏதாவது ட்ரெயினிங் வீடியோஸோட டுட்டோரியல் வேணுனாலும் கீழே நம்ம iKey பெட்ஸ் சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக வீடியோஸ் நாங்கள் எவ்ரி வீக் மேக் பண்ணுறோம். நம்மளோட கெனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் K9. திஸ் கெனல் வந்து லொக்கேட்டட் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை கூடல் நகர், ஃபாத்திமா காலேஜிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் அழகர் நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. வெளியூரில் இருக்கிறவங்க, உங்கள் டாகை ட்ரெயின் பண்ண டைம் இல்லை, டாக் ட்ரெயின் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வி ஆல்சோ ஹாவ் போர்டிங் ஃபெசிலிட்டி. நீங்கள் இங்கே விட்டும் ட்ரெயின் பண்ணலாம், அண்ட் தென் டே கேரும் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் iKey Pets-ஐ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.